ருசியான வீட்டு சாப்பாடு சாப்பிட ஆசையா? ஆப் குட் ஃபுட் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. வீட்டு சாப்பாடை என்ஜாய் பண்ணுங்க. வல்லபாய் பட்டேலுக்கு எதுக்கு 3000 கோடிக்கு செலவுச்சிங்க? நாட்டின் பெருமை காந்தியா அம்பேத்கரா வல்லபாய் பட்டேலா? இந்தியாவை தாண்டி எங்கேயாவது வல்லபாய் பட்டேல் தெரியும் நீங்க சொல்லுங்க தம்பி. மலேசியா சிங்கப்பூர்ல ஆஸ்திரேலியா அமெரிக்காலாம் போகணும். அப்புறம் கிராமங்களில் வட இந்தியர்கள் வந்து நாத்து நடுறாங்க, கரும்பு வெட்டுறாங்க, குடும்ப அட்டை கூட கொடுத்து தொலை வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டோம், வாக்குரிமை கொடுத்துறாத. அதுக்குள்ள தமிழ் சமூக மக்கள் எச்சரிச்சுக்கணும். தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்த காணொலி உங்களுக்கு அனுப்பவா? அந்த வெற்றிக்கு நாண்டுக்கு நின்று சாகலாம், தூக்கல தொங்கலாம், அது ஒரு வெற்றி. கேவலம் இதுல வெற்றின்னு வேற சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு வீடு வீடுக்கு முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ண சார்ஜ் பொன்னையா கைது இருக்குல்ல அருள் தந்த அவர் கைதையை நான் கண்டிச்சிருக்கேன். ஓம் சி ஓகம் அது சம தமிழா ஐயா? கலைஞர் இருக்கும்போதோ, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதோ, எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போதோ இந்த மாதிரிலாம் ஆளுநர்கள் வெளியில் இந்த விவாதம்லாம் வந்ததா? எங்கேயும் ஆளுநர் இருக்காங்கன்னே தெரியாது. வாக்குதான் எந்த அளவுக்கும் போவாங்க. வேற என்ன காரணம் இருக்கு? இவ்வளவு காலம் எல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் கண்ணுக்கு தெரியுது. என்ன வல்லபாய் பட்டேலுக்கு எதுக்கு 3000 கோடிக்கு செலவுச்சிங்க? நாட்டின் பெருமை காந்தியா அம்பேத்கரா வல்லபாய் பட்டேலா? இந்தியாவை தாண்டி எங்கேயாவது வல்லபாய் பட்டேல் தெரியும் நீங்க சொல்லுங்க தம்பி. வாங்க போமா, கேப்போமா, போய் மலேசியா சிங்கப்பூர்ல போய் கேப்போமா? ரொம்ப தூரம் போவேன், ஆஸ்திரேலியா அமெரிக்காலாம் போவேன். அது இன்னைக்கு நேத்து இல்லை தம்பி, அது நீண்ட காலமாக இருக்கு. நாங்கள் பல கட்ட போராட்டங்களை செஞ்சு பார்த்துட்டோம், இப்போ மறுபடியும் போராட்டம் இருக்கிறோம். அது வந்து நிலம் கையகப்படுத்துகிற அதில் காட்டுற தீவிரத்தை நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. நிலம் என்னது, வலை என்னது, ஆனால் வேலை வாய்ப்பு வேற ஒருத்தனோடது. என்னை நிலமற்ற குறியாக்கி வெளியே தள்ளி விட்டுட்டு ஒரு பெருத்த ஏமாற்றம் தான் அது. அதுக்காக தான் எதிர்த்து போராட போகிறோம். வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுறது இல்லை, நம்மளை உழைப்பிலிருந்து நுட்பமாக வெளியேற்றிட்டாங்க. அப்போ அந்த உழைப்பின் அவசியம் இருக்குது, அதுக்கு வட இந்தியர்கள் வர்றாங்க. எங்கள் ஊர்களில் வந்து இப்போ நம்ம கிராமங்களில் வட இந்தியர்கள் வந்து நாற்று நடுறாங்க, கரும்பு வெட்டுறாங்க, வாழைக்கு வாழை தோகை கிழிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வேலைகளுக்கு தேவைப்படுது, தச்சு வேலை, கம்பி கட்டுற வேலை, இது எல்லாத்துக்கும் அவங்க வந்துடுறாங்க. இப்போது உணவு விடுதிகளை வேலை பார்க்குறதுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்க. இது என்னவாகும் அப்படின்னா, இப்போ 1.5 கோடி அப்படி வச்சுக்கிடுவா, 1.5 கோடி ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 சம்பளம், ஒரு மாதம்னாலும் 1,80,000 கோடிக்கு மேலே என்னுடைய பொருளாதாரம் போகுது, சுரண்டப்படுது. அது அதை விடுங்க, உழைக்கட்டும் போகட்டும். ஆனால் இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, வாக்குரிமை இவர்கள் கொடுத்துருவாங்க. வாக்குரிமை கொடுத்துட்டா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிருவான். அவன் தீர்மானித்தா நான் அரசியல் அதிகாரமற்ற அடிமை ஆயிடுவேன், அடிமையான நிலமற்றவன் ஆயிடுவேன், அடித்து விரட்டப்படுவேன். ஈழத்தில் எங்களுக்கு என்ன நடந்ததோ பூர்வீக குடிகளுக்கு அதே இந்த நிலத்தை எங்களுக்கு நடந்துடும். அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அரசு என்ன சொல்கிறோம், அவனுக்கு குடும்ப அட்டை கூட கொடுத்து தொலை வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டோம், வாக்காளர் உரிமை அட்டை வாக்குரிமை கொடுத்துறாத. அவன் அங்கே போய் தேர்தலோட அங்கே போய் போட்டு வரட்டும். அதை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். அந்த தவறை செஞ்சுட்டா நாங்கள் நிலமற்ற குழு ஏதிலிகளாக மாறிடும், மாற்றப்படுவோம், அடித்து விரட்டப்படுவோம். இப்போவே விரட்டுறா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே தமிழ் சமூக மக்கள் எச்சரிச்சுக்கணும். நாடாளுமன்ற தேர்தலுக்கான திட்டமிடல்கள் ஒரே திட்டம் தான், 40 தொகுதியிலையும் போட்டிடுறது, 20 பெண்கள் 20 ஆண்கள், ஒரே திட்டம் தான் வேற. சவுக்கு சங்கரை வந்து நீங்க வெளிப்படையா ஆதரிக்கிறீங்க, அவருக்காக உங்களுடைய சின்னத்தை கொடுத்து கூட போட்டியிட வைப்பேன் அப்படின்னு தம்பி விரும்பினாருன்னா, அண்ணன் நான் போட்டிடுறேன்னு சொன்னாருன்னா, அவரு தனிச்சு போட்டிடுறதுக்கு அவர் விரும்பினாருன்னா நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றேன். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 15 பேர் 2 நாள் நடந்த துப்பாக்கி சூட்டில் காக்கா குருவிகளை போல சுட்டு கொல்லப்படுகிறார்கள். அது வந்து தற்செயலாக நடந்தது, டோலின் வாயில் சுட்டது கூட தற்செயலாக தான் நடந்தது அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசுகிறாரு. அதே போல பிரபாகரன் ஆயுத வெறி கொண்டு ஈழத்தை ஈழம் என்ற கனவை சதிச்சிட்டாரு, ஒரு அரசியல் தீர்வை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல ஸ்ரீமதிக்காக எந்த ஊடகங்கள் எல்லாம் பேசுகின்றனவோ அந்த ஊடகங்களை எல்லாம் தடை செய்யணுன்றாரு. அதற்காக பேசிய சாவித்ரி கண்ணன் அவரை சிறையில் தூக்கி போடுங்க,
சிறையில போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. கருத்து சுதந்திரம் வந்தா நாலு மிதி மிதிங்கன்றாரு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு, அது அவருடைய கருத்து. இதில் என்னோட நிலைப்பாடு என்னங்கிறத நீங்கள் பார்த்துருக்கணும். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் எங்கே இருந்தேன், விடுதலை போராட்டத்தில் எப்படி இருந்தேன், தங்கச்சி ஸ்ரீமதிக்கு என்ன வரந்தேன். மாற்று கருத்து இருக்கிறவர்களை நேசிக்கக்கூடாது, அவரோட உறவு வச்சுக்கிற கூடாதெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. இல்லை, மக்களுக்கு விரோதமாக கருத்து சொல்பவர்கள் அதான் கருத்து சுதந்திரம் தேவையா? இப்படி அதுதானே ஜனநாயகம். மாற்று கருத்தே ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? மக்களுக்கு மாற்று கருத்தே இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? எனக்கு சாமியை விட வாழ்ற பூமி முக்கியம். நான் பூமியை காப்பாற்ற போராடுறேன், நீங்க சாமியை காப்பாற்ற போராடுறீங்க. சுட்டது சரிதான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நீங்க அதை ஏத்துக்குவீங்களா? அது தவறுன்னு நான் தர்க்கம் பண்ணுவேன். அதுக்காக அவரை வெறுக்க முடியாதுல்ல. மனித வெறுப்பு வேற, கருத்து முரண் வேற. போட்டு குழப்பிக்காதீங்க, நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. இதை திட்டுவதற்கும் கூட நீங்க கருத்து சுதந்திரம் பிடிக்கிறீங்களா? எது தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்த காணொலியை உங்களுக்கு அனுப்புவா? எப்படி தேர்தல் நடந்ததுன்னுங்கிற காணொலியை உங்களுக்கு அனுப்புவா? அந்த வெற்றிக்கு நாண்டு நின்று சாகலாம், தூக்கில் தொங்கலாம். அது ஒரு வெற்றின்னு பேசுறதுக்கு விஷம் குடிச்சு சாகலாம், இல்லை தூக்கில் தொங்கலாம். அது ஒரு வெற்றி. கேவலம் ஒருத்தர் நின்னுக்கிறான்னா அங்கேயே நிறுத்திட்டு போனோம், அவனே அழுத்திடுறான். ஒரே ஆளும் மொத்த ஓட்டையும் போட்டிருக்கான். இதில் வெற்றின்னு வேற சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஊடகத்தில் நாங்களே 8வது முறை 80வது முறை கூட செஞ்சுட்டு போ, அது கேவலம். அவ்வளோதான், அது அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆளுநர் அவசியம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த 5 விரல் பக்கத்தில் இங்கே ஒரு விரல் இருந்ததுன்னா அது ஒரு எவ்வளோ தொந்தரவாக இருக்கும். அந்த விரல் தான் அது. அதை ஒடிச்சு போடணும் இல்லை வெட்டி எறியணும்? இப்போ வெட்டி எறியணும், அதுதான் இருக்க பிரச்சனை. இது 5 விரல் போதும்ல எனக்கு, இங்கிட்ட ஒரு விரல் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கு, அதான் ஆளுநர், அதான் பிரச்சனை. அதனால தான் அந்த மோதல் போக்கு வருது. தேவையில்லாமல் மூக்கம் நுழைக்கிறது. சும்மா இருந்து 600 ஏக்கருக்கு மேலே நம்ம எவ்வளோ இட பற்றாக்குறையில் இருக்கோம், அவர் என்னத்துக்கு அந்த மாளிகை? அது அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து அதில் உட்காந்துக்கிட்டு சும்மா இதெல்லாம் ஐயா கலைஞர் இருக்கும்போதோ, அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதோ, எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போதோ இந்த மாதிரிலாம் ஆளுநர்கள் வெளியில் இந்த விவாதம்லாம் வந்ததா? எங்கேயும் ஆளுநர் இருக்காங்கன்னே தெரியாது. ஏதாவது விழாவில் வருவாங்க, பட்டமளிப்பு விழா, அது பதவியேற்பு விழா, இல்லை ஆளுநர் உரைன்னு சட்டசபையில் நடக்கும்போது பேசிட்டு போவாங்க. என்ன ஆரோக்கியம் இருக்குது அவருக்கு? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு இருக்கிற முடிவுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. கையெழுத்து போடுங்கன்னா ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு ஏன் நீங்கள் கையெழுத்து போடல? காசு வாங்கிட்டு இருக்கிறதா, வேற என்ன கமிஷன் தான், எல்லாம் அவங்க ஆளுங்க தானே விளையாட்டை நடத்துகிறாங்க. பணம் வாங்கியிருக்காங்களா இல்லையா? மாற்றின் ஐயா வெளிப்படையாக 50-50 கோடியாக பிஜேபிக்கு போட்டிருக்காரா இல்லையா? 100 கோடி கொடுத்துருக்காரா இல்லையா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் தமிழகத்தில் கருத்துரிமைக்கான பாதிப்பு அது தொடர்ச்சியாக இருக்குது. திமுகவுக்கு எதிராக யார் பேசினாலும் சிறையில் அடைக்கப்படுறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிற சவுக்கு சங்கர் ஒரு பரிந்துரையை உங்கள்கிட்ட வந்து சஜஷனாக வந்து சொல்கிறாரு. இன்னொரு பேட்டிகளில் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக, அதிமுக, நாம் தமிழர் இந்த 3 கட்சிகளும் தேர்தலில் கூட்டணி இல்லைனாலும் கருத்துரிமை அப்படின்ற அடிப்படையில் ஒரு கூட்டணியை அமைத்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து கருத்துரிமைக்கு ஆதரவானவேன், அதுக்காக ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு போராடணும்ல எனக்கு அவசியம் இல்லை, நான் தனித்து போராடுவேன். அதுவே தம்பி சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்லை, என்னை விமர்சிக்கிற கிஷோர் கேசாமி கைதையும் நான் கண்டிச்சிருக்கேன், தம்பி மாரிதாஸ் கைதையும் நான் கண்டிச்சிருக்கேன். எனக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு வீடு வீடுக்கு முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ண சார்ஜ் பொன்னையா கைது இருக்குல்ல அருள் தந்த, அவர் கைதையும் நான் கண்டிச்சிருக்கேன். இது என்னுடைய கடமை நான் நினைப்பேன். இது வந்து என் இனத்தின் மாண்பு, என் கட்சியின் கோட்பாடுலாம் கிடையாது, இனத்தின் மாண்பு. அதனால தம்பி 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 உனக்கு என்ன பிரச்சனை? எதையுமே நீ உன்னை வச்சுக்கிட்டு அந்த கருத்தை என்னை பேச சொல்ல நினைக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. ஸ்டான் லூர்துசாமி மரணத்தை நான் எதிர்த்திருக்கேன், கண்டிச்சிருக்கேன். அவரை நீங்கள் வந்து ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்கல, அவர் கை நடுக்க இருக்கும், அதுக்கு 2 மாதம் நீதிமன்றத்து போய் வழக்கு அவர் கொன்னே விட்டீங்கன்னு கூட நான் சண்டை போட்டிருக்கேன், அது வேற. ஆனால் அதான நீங்கள் அந்த மாதிரி வந்து ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்குறீங்க, ஆனால் யார் வந்து ஸ்டாக் கொடுக்காம சாகடிச்சாங்களோ அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் வேணும் அப்படின்றீங்களே, அதுதான் என்னோட வால்டேர் சொன்னதுதான் தம்பி. உன் கருத்துல நான் முரண்படுறேன், அதுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த கருத்தை நீ சுதந்திரமா சொல்வதற்கான உரிமையை உயிரை கொடுத்தாது போராடி பெற்று தருவேங்கிறது ஐயா பெரியாச்சு. உங்களுக்கு தான் சாமி இல்லையே, நம்பிக்கை இல்லையே, அப்புறம் ஏன் அந்த கோயிலுக்குள்ள இவங்க போகணும்னு போராடுறீங்கன்னு? கடவுள் இல்லை, சாமி இல்லைங்கிறது என்னோட உணர்வு. ஆனால் இவன் கோயிலுக்குள்ளே போய் கும்பிடணுங்கிறது இவன் உரிமை. இந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அதை உங்கள் அண்ணன் செய்கிறேன், சரியா? நன்றி. அதில் தமிழுங்க பேச புற சமஸ்கிருதம், ஓம் சி ஓகம், அது சம தமிழா?
அதுக்கு காரணம் தம்பி, இங்க வந்து படப்பிடிப்பு நடத்துவதற்கான இடங்கள் அனுமதி தர்றதில்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கேனா அவங்க விண்ணூர்தி நிலையத்தை கூட எடுத்துக்கிற சொல்கிறாங்க, எல்லா ஒரு இதுவும் கொடுக்குறாங்க. இப்போ எதுக்கு சிலர்னா தாய்லாந்துக்கு போக வேண்டியதுன்னா அங்கே ஒத்துழைக்கிறாங்க. கப்பலில் போய் எடுத்துக்கிறியா, விண்ணூர்தி நிலையத்தில் எடுத்துக்கிறியா, தொடர் வண்டி எடுத்து எல்லாம் அனுமதிக்கிறாங்க. இங்கே நமக்கு இப்படி இல்லை. அதனால அங்கே போகும்போது அது இயற்கையாகவே அந்த தொழிலாளர்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் வந்துடுது, வேற ஒன்றும் இல்லை. ருசியான வீட்டு சாப்பாடு சாப்பிட ஆசையா? ஆப் குட் ஃபுட இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடை என்ஜாய் பண்ணுங்க.